ஹாய் எவ்ரிவன். கண்ணில் கூட ப்ரெஷர் இருக்கா அப்படின்னு சில பேர் யோசிப்பீங்க. எஸ், கண்ணிலையும் ப்ரெஷர் இருக்குது. நம்ம பிளட்டில் எப்படி ப்ரெஷர் இருக்கோ, பிளட் ப்ரெஷர் சொல்லுவோம்ல, அதேமாதிரி கண்ணிலையும் ஒரு ப்ரெஷர் இருக்குது. ஸோ இன்னைக்கு டாப்பிக்கில் யாருக்கெல்லாம் கண்ணில் ப்ரெஷர் வரும், அண்ட் நார்மல் ப்ரெஷர் என்ன, ஏன் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது, அண்ட் நீங்கள் என்ன பண்ணணும், நாங்கள் என்ன பண்ணுவோம், என்ன ட்ரீட்மெண்ட் அவைலபிளாக இருக்குது, கண்ணை ட்ரீட் பண்ணலனா என்ன பிரச்சனை வரும், இந்த மாதிரி பல விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். இந்த சேனல் நீங்கள் புதுசாக நான் டாக்டர் சையத் மூசா. இந்த சேனலில் ஐயை பற்றி எல்லா விஷயத்தையும் பேசுவேன். அண்ட் உங்களுக்கு ஐயை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஸோ என்னோட வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ கண்ணிலேயே ப்ரெஷர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் நினைப்பீங்க. எஸ், கண்ணிலையும் ப்ரெஷர் இருக்குது. அண்ட் எல்லா சர்ஃபேஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஏன் காரணம்னு கேட்டால், இதுதான் உங்கள் ஐபால்னு எடுத்துக்கோங்க. இந்த ஐபால் இந்த ஷேப்பில் இருக்கணும்னா ஒரு ப்ரெஷர் உள்ளுக்குள்ளே இருக்கணும். அது இல்லைன்னா லெட்ஸே ப்ரெஷர் குறைவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி சுருங்கிடும். ஸோ இதுவே ப்ரெஷர் கூட இருக்குன்னு வச்சுக்கோங்க, வெடிச்சிடும். பட் ஐபால் வெடிச்சு பார்த்தது வந்து வெரி 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 ரேர். ஸோ அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் ப்ரெஷர் ரொம்ப கூட இருந்தாலும் பிரச்சனை, ரொம்ப கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை. ஸோ அப்போனா என்ன ப்ரெஷர் டாக்டர் இருக்கணும், நார்மல் ரேஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10 mm ஆஃப் மெர்குரியிலேருந்து 21 mm ஆஃப் மெர்குரிக்குள்ளே இருக்கணும். அதுதான் நார்மல் ப்ரெஷர். ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த கண்டிஷனுக்கு பேர் குளோக்கோமா. இதுதான் நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க, குளோக்கோமா குளோக்கோமான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, இன்ஃபேக்ட் குளோக்கோமானா என்னென்னா நரம்பு பாதிச்சதுன்னா அதுக்கு தான் குளோக்கோமான்னு சொல்லுவோம். அதுக்கு மெயின் காரணம் வந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் டெக்ஸ்ட் புக் டெஃபினேஷன். பட் நம்ம யூஸ்வலாக சொல்கிறது வந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சா குளோக்கோமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சொல்லுவோம். சரி டாக்டர், யாருக்கெல்லாம் இந்த ப்ரெஷர் வந்து அதிகமாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஜெனட்டிக் காரணமாக இருக்கும். அதாவது உங்கள் அப்பா அம்மாவுக்கு, யாராவது உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்காவது இருந்ததுன்னா உங்களுக்கும் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்பர் ஒன். நம்பர் டூ, ஸ்டீராய்ட்ஸ் மாதிரி சப்ஸ்டன்சஸ், டேப்லெட் ஆகோ இல்லைனா க்ரீம் ஆகோ இல்லை கண்ணில் ட்ராப்ஸ் ஆகோ ஏதாவது ஒரு இல்லை பஃபாவோ இல்லைனா நேசல் ஸ்ப்ரே ஆகோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கூட ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ரெண்டாவது காரணம். மூணாவது காரணம் பார்த்தீங்கன்னா, உங்களை வயசு 40 வயசுக்கு அப்புறம் வந்து லென்ஸோட ஷேப் மாறுறதுனால உங்களுக்கு ஆங்கிள் க்ளோஷர் க்ளாக்கோமான்னு சொல்லுவோம், அந்த ஆங்கிள் க்ளோஷர் க்ளாக்கோமா வரதுக்கான சான்சஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இதெல்லாம் வந்து காரணங்கள். இதுவே மைனஸ் பவர் இருந்ததுன்னா ஓப்பன் ஆங்கிள் க்ளாக்கோமா வரலாம், ப்ளஸ் பவர் இருந்ததுன்னா ஆங்கிள் க்ளோஷர் க்ளாக்கோமா வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து பவர் சேஞ்சஸ்னால கூட சம்டைம்ஸ் ப்ரெஷர் வரலாம். அண்ட் காமனாக பார்த்தீங்கன்னா, யோகாலாம் பண்ணலாமா டாக்டர் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. யோகாவில் வந்து எல்லா யோகாவும் பண்ணலாம், ஹெல்த்தி ரொம்ப நல்லது. பட் சிர்சாசனா மட்டும் பண்ணிங்கன்னா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நார்மல் பீப்புள் பண்ணலாம், பட் கண்ணில் ப்ரெஷர் இருக்கவங்க அதை பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஸோ இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்ணில் அடிபட்டு இருந்ததுனா கூட ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ்னால ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். சில டைம் பிறந்த குழந்தைங்க கூட ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் காசஸ். சரி டாக்டர், இப்போ நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 40 வயசுக்கு மேலே இருந்தீங்கன்னா எவ்ரி இயர் ரெகுலர் செக்அப் கண்டிப்பாக பண்ணணும். அதில் தான் நம்ம வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா இல்லையான்னு நம்ம பிடிக்க முடியும். சில டைம் ஓப்பன் ஆங்கிள் க்ளாக்கோமா வந்து நம்ம நார்மலாக நீங்கள் கண்ணாடி செக்அப் அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அதில் தெரிய வராது. நரம்பு செக்அப் பண்ணணும், கண்ணில் இருக்கிற ப்ரெஷர் செக் பண்ணணும், உங்களுக்கே சிம்டம்ஸ் இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் செக்அப் பண்ணால் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரி டாக்டர், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நாங்கள் இப்போ வரோம் அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில செக்அப்லாம் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட கண்ணில் இருக்கிற ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையான்றது இந்த மிஷின்லையும் நாங்கள் செக் பண்ணுவோம். அதேமாதிரி இந்த மாதிரி மிஷின்லையும் நாங்கள் செக் பண்ணுவோம். ஸோ இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சில டெஸ்ட்லாம் இருக்குது. அதாவது உங்களோட நரம்போட சேஞ்சஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்குறதுக்கு சில ஓசிடி அந்த மாதிரி ஆப்டிக்கல் கோஹரன்ஸ் டோமோகிராஃபின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ்ட் டெஸ்ட் கூட இருக்குது. அட் த சேம் டைம் சில ஃபீல்ட் டெஸ்ட்னு சொல்லுவோம், சைட்டில் இருக்க பார்வைலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பட்டன் ப்ரெஸ் பண்ணி செக் பண்ணுவோம். அதே வந்து கன்ஃபர்டேஷன்னா ஒரு ரஃபாக ஒரு எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு விரலை வச்சு காமிச்சு கூட கன்ஃபர்டேஷன் டெஸ்ட் பண்ணுவோம். அது அந்தளவுக்கு ஸ்பெசிஃபிக் கிடையாது. பட் பட்டன் டெஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுவும் பண்ணணும். அண்ட் இதை தவிர வந்து இன்னொரு டெஸ்ட்டு பேக்கிமெட்ரின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். கார்னியாவோட திக்னஸ் எப்படி இருக்குன்றது பார்ப்போம். இந்த பேக்கிமெட்ரின்றது என்னென்னா உங்களோட கார்னியாவோட திக்னஸ், இதுதான் உங்கள் கார்னியா. இந்த கார்னியா இந்த அளவுக்கு திக்காக இருக்குன்றது தான் நம்ம பார்ப்போம். ஏன் டாக்டர் இது என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது ரெண்டுத்துலேயும் ஒரே லிக்விட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த பலூன்லேயும் இந்த ஸ்டெர்லியம் பாட்டில்லையும். ஸோ இந்த ஸ்டெர்லியம் பாட்டில் என்னென்னா உங்களுக்கு உள்ளே இருக்கிற லிக்விடோட ப்ரெஷர் நம்ம செக் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நம்ம ப்ரெஷர் எப்போதும் கண்ணுக்குள்ளே போய் செக் பண்ண போகிறது இல்லை, எல்லாமே வெளியிலேருந்து தான் செக் பண்ணுவோம். ஸோ நம்ம வெளியிலேருந்து செக் பண்ணும்போது இந்த ஸ்டெர்லியம் பாட்டிலில் இருக்கிற லிக்விட் வந்து ப்ரெஷர் அதிகமாக காட்டும். வேறஸ் இந்த பலூனில் அதே லிக்விடை ஊற்றி வச்சுருந்தீங்கன்னா இதில் வந்து ப்ரெஷர் கம்மியாக காட்டும். ஏன் காரணம்னா இது வந்து திக்காக இருக்குது அண்ட் ரிஜிடாக இருக்குது, அதனால் இதோட ப்ரெஷர் அதிகமாக காட்டும். வேறஸ் இது வந்து தின்னாக இருக்குது அண்ட் சாஃப்டாக இருக்கிறதுனால இதோட ப்ரெஷர் கம்மியாக காட்டும். ஸோ அப்போ என்ன டாக்டர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கார்னியோட திக்னஸ்ஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா நம்ம செக் பண்ணுவோம். அதாவது உங்களோட கார்னியோட திக்னஸ் அதிகமாக இருந்ததுன்னா உங்களோட ப்ரெஷர் தப்பாக அதிகமாக காமிச்சிருக்குன்னு அர்த்தம்.
அதே உங்களோட கார்னியாவோட திக்னஸ் கம்மியாக இருந்ததுன்னா உங்களோட ப்ரெஷர் தப்பாக கம்மியாக காமிச்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால் கார்னியாவோட திக்னஸும் நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு குனியோஸ்கோப்பி, இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு உங்களோட கண்ணில் இருக்கிற ஆங்கிள்ஸ் ஓப்பனாக இருக்கா, இல்லை ஆங்கிள் க்ளோஸ்டாக இருக்கா, ஆங்கிள் க்ளோஸ்டாக இருக்கா, இல்லை ஓப்பன் ஆங்கிளாக இருக்கா அப்படின்னு நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம். ஏன்னா ட்ரீட்மெண்ட் அதுக்கு பேஸ் பண்ணி டிஃபர் ஆகும். இப்போ ஆங்கிள் க்ளோஷர் குளோக்கோமா இருக்குது, அதாவது உங்களோட தண்ணி போகிற பாதை குறுகியதாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்னா ஒரு லேசர் பண்ணி அந்த குறுகிய பாதையை ஓப்பன் பண்ணுவோம். சம்டைம்ஸ் கேட்ராக் சர்ஜரி பண்ணால் கூட அந்த குறுகிய பாதை ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து ஆங்கிள் க்ளோஷர் குளோக்கோமா, அதாவது தண்ணி போகிற பாதை குறுகியதாக இருந்ததுன்னா என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவோன்றதை பற்றி சொல்லிட்டேன். ஸோ உங்களோட பாதை, தண்ணி போகிற பாதை ஓப்பனாக இருக்குது, பட் ஆனால் தண்ணி போகாமல் உள்ளுக்குள்ளே ப்ரெஷர் பில்டாச்சுன்னா ஒன்று ட்ராப்ஸ் கொடுப்போம், இல்லைனா அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக் லேசர் இருக்குது, அது வந்து செலக்டிவ் லேசர் ட்ரபிகுலோபிளாஸ்டி SLTன்னு சொல்லுவோம், இல்லைனா ALT ஆர்கான் லேசர் ட்ரபிகுலோபிளாஸ்டின்னு சொல்லுவோம். இதெல்லாம் லேசர் பண்ணி பார்க்கலாம். இதை தவிர வந்து ட்ரபிகுலெக்டமி அப்படின்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது, அதில் வந்து பாதையை வேறு ஒரு ஆல்டர்னேட் பாத்வே மூலமா ஓப்பன் பண்ணுவோம். இது தவிர அஹமத் குளோக்கோமா வேல்வ் இந்த மாதிரி சர்ஜரிஸ்லாம் இருக்குது. ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலன்னா என்ன பிரச்சனை வரும் டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக சைடில் இருக்க பார்வை தான் மெயினாக கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வந்து ஒரு ஸ்டேஜில் மொத்தமாக பார்வை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்டு இதில் வந்து ரெண்டு சிக்கல் இருக்குது. ஒன்று வந்து உங்களுக்கு பார்வை போனதே உங்களுக்கு தெரியாது, ஏன்னா சைடில் இருக்க பார்வையை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், நேராக பார்த்துட்டு நம்ம பாட்டு போயிட்டுருப்போம். ஸோ அதனால தான் செக்கப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒன்ஸ் பார்வை போயிடுச்சுன்னா அதை திருப்பி ரிவர்ஸ் பண்ண முடியாது, பழையபடி கொண்டு வரதுக்கு வாய்ப்பே இல்லை. உலகத்தில் எங்கே போனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் இது ஒரு சீரியஸான விஷயம். நீங்கள் எல்லாருமே இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுக்கணும். ஃபஸ்ட்டு செக்அப் பண்ணணும், அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். சரி டாக்டர், என்னோட கண்ணில் வந்து பார்வையெல்லாம் நல்லா இருக்குது ஆனால் குளோக்கோமா இருக்குன்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ இது நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தானா எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரச்சனை வந்து வராமல் நம்ம தடுக்கலாம். சரிங்களா? சரி டாக்டர், எனக்கு ஆல்ரெடி கண் டேமேஜ் ஆகிடுச்சு, நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்ஸ் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அந்த டேமேஜ் இன்னும் மோசமாகாமல் தடுக்கிறதுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தாகணும். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் வந்து செக்அப் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. அண்ட் கேட்ராக்டை பற்றி நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோவும் பாருங்கள். தேங்க்யூ.